நல்வுள்ளங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பிரணவயோகா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க பேச வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய சமுதாயத்தில் சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றின ஒரு மிக மிக தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த சுயநலத்தை பற்றி நம்ம ஒரு முழுமையான ஒரு தெளிவு இன்னைக்கு பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையவே முதல்ல பிரித்து பார்த்துடலாம். சுய நலம் அதாவது தன்னுடைய நலத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சுயநலம் அப்படிங்கிற வார்த்தை காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இது தனக்கு மட்டுமே எல்லாமே செஞ்சுக்கிறது, இன்னொருத்தங்களுக்கு நம்ம வேணுங்கிற ஹெல்ப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு நீங்க தயாரா இருந்தா மட்டும்தானே சாத்தியப்படும். இப்போ நீங்க உங்ககிட்ட சாப்பாடு இல்லை அப்படிங்கும் போது நீங்க எப்படி இன்னொருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க? முதல்ல உங்களுடைய சாப்பாட்டையும் உங்களுடைய தேவைகளையும் நீங்க நிறைவேற்றி கொள்ளும் போது மட்டும்தானே நீங்க இன்னொருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு முதல்ல உங்க உடம்புல தெம்பு இருக்கும், இல்லை உங்க கையில வந்து நீங்க பணம் சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ சுயநலம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க மற்றவங்களுக்கு பாக்குறத பத்தி யோசிக்கிறீங்க, பட் சுயநலத்துக்கு உண்டான உண்மையான மீனிங்கையும் நீங்க ஃபாலோ பண்றது இல்லை. அதாவது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கூட நீங்க வந்து சரியா கவனிச்சுக்கிறது இல்லை. ஜென்ரலா பாருங்க, எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு பாக்குறோம். இப்போ உங்களோட குடும்பத்திலயே எடுத்துக்கங்களேன். இப்போ நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட குழந்தைகள் வந்து எந்த விதத்திலயுமே வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து எந்த ஒரு விதத்திலயுமே பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, தூங்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கணும். எந்த நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க சாப்பிடாமையோ, இல்லை நீங்க உடல் நலம் சரியில்லாமையோ, இல்லை வந்து நீங்க சரியான தூக்கம் இல்லாமையோ இருக்கிறதுனால உங்க உடலும் உங்க மனமும் பாதிக்கும் அப்படித்தானுங்க? ஆமா ஆமா. அப்போ நீங்க சரியா இல்லாத போது உங்க குழந்தைங்களையும் இல்லை உங்க குடும்பத்தையும் நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? ஆமா. அப்போ நம்ம எல்லாருமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி, நம்மளை வந்து காயப்படுத்தி, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையோ இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையோ நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல வந்து உங்களுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மிக மிக தவறான ஒரு புரிதலுங்க, உண்மையாலுமே சொல்றேன். இப்போ முதல்ல உங்களுடைய நலத்தின் மீது நீங்க அக்கறை வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நீங்க வந்து நல்ல விதமா கவனிச்சுக்க முடியும். இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பத்து கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கற்பனைக்கு சொல்றேன், அப்படியே யோசிச்சு பாருங்க, தப்பு இல்லை. ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்க உங்களோட குடும்பத்தை நல்லா பாத்துக்குவீங்களா? உங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்ணிடுவீங்களா? ஆமா. சரி, உங்களோட உறவினர்களுக்கு ஏதோ ஒரு பண பிரச்சனை பற்றாக்குறை அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. சரி, உங்க கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து பண கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. இதே விஷயத்த தானே எல்லாருமே பண்ண போறாங்க இல்லைங்களா? அப்போ யார் ஒருத்தங்களுக்கு தனக்கு தேவையான அளவுக்கு மீறியான ஒரு பணம் இருக்குதோ அவங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு இயற்கையாவே உதவி செய்யத்தான் போறோம். இப்ப நீங்க ஒரு நாள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறத வந்து பெருசா யோசிக்கிறீங்க. இது உதவி செய்யறத பத்தியே நான் பேச வரலைங்க. முதல்ல நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் நீங்க நல்ல விதமா வச்சிருந்தா, உங்களோட மனசை நீங்க நல்ல விதமா வச்சிருந்தா மட்டும்தான், இப்போ உதாரணத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா மற்றவங்ககிட்ட பேசும்போதே நீங்க சந்தோஷமா தான் பேசுவீங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஏதாவது வருத்தம், கோபம், பயம், கவலை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதே உணர்வோட தான் நீங்க மற்றவங்களுக்கும் பேச போறீங்க, மற்றவங்களுக்கு அதே உணர்வை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அப்போ முதல்ல நீங்க வந்து உங்களுடைய சந்தோஷத்தின் மேல நீங்க கவனம் வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ என்ன கஷ்டப்படுத்தி நான் இன்னொருத்தங்களை சந்தோஷமா வச்சுக்கவே முடியாதுங்க. நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை எப்படி நீங்க சந்தோஷமா வச்சுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் உங்ககிட்ட பணம் இருந்தா தான் நீங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களுக்கு பணத்தை சேர்த்துற வழிய முதல்ல யோசிங்க. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் உங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் சொல்ல, மற்றவங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனா முதல்ல உங்களுடைய சுய நலத்தில் மீது அக்கறை வைங்க.
உங்க உடலுக்கும் உங்க மனதுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் நீங்க வந்து ஒரு முழுமையான சந்தோஷமான உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கீங்க ஃபர்ஸ்ட். எஸ், இப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே எப்ப நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா நீங்க வேற யாருக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும்? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? நான் உங்களை ஹெல்ப் பண்ணவே வேண்டான்னு சொல்ல, ஆனா முதல்ல அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கீங்க. எல்லா விதத்திலயுமே தயார்படுத்திங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கட்டாயமா முழு கவனத்தை செலுத்தி ஆகணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் என்னன்னா, தான் முதல்ல வந்து நான் வந்து சாப்பிடாம தூங்காம நம்ம வந்து எப்படி நம்மளோட வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு சேர்த்தி வச்சு அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உடம்பு முடியாம நம்ம உடம்பு சரிப்படுத்துறதுக்காகவே அந்த பணத்தை நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எஸ், இப்போ நீங்க வந்துட்டு முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேல கவனம் வைங்க, கரெக்டா சாப்பிடுங்க. இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இத்தனை விஷயங்கள் செய்யறீங்க, எல்லாமே எதுக்காக செய்யறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படிங்கறக்காக. ஆனா இங்க என்னன்னா, செல்வம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே வருதே வழிய உடல் ஆரோக்கியம் சேர மாட்டேங்குது, சந்தோஷம் வரவே மாட்டேங்குது. ஓகே, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்துல முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்தணும், உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா, உங்க உடலும் மனமும் நல்ல விதமா இருந்துச்சு அப்படின்னா செல்வம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, இன்னும் அப்படி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வேர்ல்டுல நம்ம உட்கார்ந்த இடத்துலயே நேர்மையான முறையில நல்ல விதமா அதிகப்படியான அளவுக்கு நம்மளால வந்து ஏர்னிங்ஸ் பண்ணவே முடியும். நிறைய பேர் அதுக்கு உதாரணமாவே இருக்கிறாங்க. ஏன், யூடியூப்ல இருக்கக்கூடிய எத்தனையோ யூடியூபர்ஸ் கூட எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஏர்ன் பண்றாங்களா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நம்ம பெரிய அளவுல முன்னேறணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சந்தோஷமான நிலையில இருந்தாலே நம்மளால ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பா வந்துட முடியும். ஸோ அப்போ நீங்க உங்களோட சந்தோஷத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களோட செல்வத்திலையும் முதல்ல நீங்க உங்களோட சுயநலத்துல நீங்க கவனம் வச்சிருந்தால் மட்டும்தான் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்ப நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்ப நீங்க உங்களுடைய சுயநலத்தை பேணி காத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்க கட்டாயமா மேம்படுத்தி தான் ஆகணும். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இல்லைங்களா? சோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிர்ந்துங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே சுயநலம்னா தப்பான விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க, பட் அது தப்பான விஷயம் கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் எடுத்தாதான் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியும். ஸோ இது உங்களோட சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்க வந்து இதை வந்து பகிர்ந்து கொடுங்க. எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி, சுயநலத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் வரலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு நான் மறுபடியும் விளக்கம் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலும் இதே மாதிரியான வேறொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.